ஆன்மாவிற்கு ஆக்கம் தருவது எது என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது எதுனா இறப்பார் கூட்டு ஈவார் மேல் நிற்கும் போகலாம். யாரேன்னு ஒருத்தன் கேட்டால் கொடுக்கக்கூடியவன் எவனோ அதான் நிற்கும்னா. ஏன் இது மட்டும் நிற்கும்? அது ஆன்மாவை சார்ந்து நிற்கும். மனமகிழ்ந்து கொடுக்கக்கூடிய பொருள், ஒரு ஏழை பசியோடு வருகிறான், அவனுக்கு உணவு உடை ஏதோ ஒரு கொடுக்குறான், பிறர் மனம் மகிழும்படியாக அல்லது வறுமை உள்ளவனுடைய ஆன்ம திருப்தி அவன் மகிழ்ச்சி அடைந்தால் இவனுக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். அதான் நிற்கும் புகழ்னான். இப்படி ஒரு காரியத்தை வள்ளுவர் ஞானிகள் செய்திருக்கிறார்கள். நிற்கக்கூடிய புகழ், ஆன்மாவுக்கு துணை நிற்கக்கூடிய புகழ். நிற்க எத்தனை உரைத்தாலும், எத்தனையோ புகழல் புகழ்பட மனிதன் இருந்தாலும் உரையும் பாட்டும் சொல்வார்கள். இதெல்லாம் உலக மக்களுக்கு இருக்கும். ஆனால் நிற்கக்கூடிய புகழ், உடம்பு குன்றலாம், முதுமை இருக்கலாம், சாவு வரலாம். முதுமை வரது இயல்புதான், சாவு வரது இயல்புதான். ஆனால் ஆன்மாவுக்கு நிலை, ஆன்மாவுக்கு ஆதாயம், ஆன்மாவுக்கு துணை நிற்பது எது? கொடுப்பது தான். அப்படின் நிற்கும் புகழ் உரைப்பார், உரைப்பவை எல்லாம். அப்போ பாட்டும் உரையும் பாட்டும் சொல்லுவோம். உரைப்பவை எல்லாம் இறப்பார் கூண்டு ஈவாறுமே நிற்கும் புகழ்னு சொன்னான். அப்போ நிற்கக்கூடிய புகழ் செய்யணும் யார்? ஏன் அது மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம்னா, வேறு எதுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லையே. ஏன் எதுக்கும்னா, ஆன்மாவுக்கு ஆதாயம் தருவது அதுதானா? அது மட்டுமா சொல்லியிருக்கான்னு வள்ளுவன்? ஈதல் இசைபட வாழ்தல், கொடுப்பதனால் ஒன்று குறைய வராது. அப்போ நிற்கக்கூடிய புகழ் செய்கிறவனுக்கு ஈதல் குணம் வரும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா முதுமை வந்து வரலாம். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது புன்றுங்கால் பொன்றா துணைன்னா. இளமை இருக்கும்போதே நீ செய்து கொள்ள வேண்டும் வள்ளுவனுடைய கருத்து. ஞானிகள் அப்படி தான் செய்வார்கள். முதுமை வந்தப்பின் என்ன செய்வான்? முதுமை வந்தப்பின் ஈழம் இருமல் இருக்கும். வயது 80 பிறகு செய்து கொள்ள நினைப்பவனுக்கு நிலைமை என்னாகும்? இவன் எது செய்தாலும் விடமாட்டார், பிள்ளைகளை விடமாட்டார். பெரிய திரும்ப பிறப்பு இவாட்டெல்லாம் அள்ளியிலே கொடுக்குற, நாங்களாம் என்ன செய்யறது கேட்டோம், தடுத்து விடுவார்கள். அதான் பார்த்தான், இளமை இருக்கும்போதே, திடம் இருக்கும்போதே, எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லம் இருக்கும்போதே செய்து கொள், முதுமை வந்தால் செய்ய முடியாது. ஆகவே நீ செய்யக்கூடிய இளமையில் செய்யக்கூடிய புண்ணியம் முதுமைக்கு துணையாக இருக்கும். பொன்றாவது நிற்கும் புகழாம், அன்றறிவா மென்னாது அறன் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணையும். பிறகு உனக்கு உடம்பு நலியலாம், உயிரும் போகலாம், அது உனக்கு துணையாக இருக்கும். நீ நலியும் போது அது துணையாக இருக்குன்னா. ஆகவே உயிரோடு கலந்திருப்பது புண்ணியந்தான் என்பது வள்ளுவன் சொல்வான். ஆக இந்த கருத்து என்ன சொல்கிறான்? முத குரல். இப்போ ரெண்டாவது குரல் சொல்லிட்டு முத குரலுக்கு வருகிறேன். ஈதல் இசைபட வாழ்தல், கொடுப்பதனால் புகழும் உண்டாகும்னா. ஈதல் கொடுத்தல், இசைபட வா, இசைனா புகழ், இசைபட வாழ்தல். கொடுக்கக்கூடியவனுக்கு புகழும் இருக்கும். அது மட்டுமா, ஈதல் இசைபட வாழ்தல், அது அல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னா. உயிருக்கு ஆதாயம், ஊதியம்னா லாபம், ஆதாயம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.